வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு பல புதிய சினிமா செய்திகளோடு உங்களை சந்திக்கிறதுக்காக நம்ம பத்திரிகையாளர் கார்த்திக் வந்திருக்காரு. வாங்க அவர் சந்திப்போம். கார்த்திக் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கார்த்திக் இன்னைக்கு? இல்லைண்ணா, எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும் பேசணும்னு நினச்சி நம்ம சேனலில் வெறும் விமர்சனம் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். செய்திகளுக்கு உள்ள ஒரு தனி வாசகர் வட்டணம் அதில் இருக்குது. அதனால் சரி, செய்திகளையும் திருப்பி ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக ஒரு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம கோடம்பாக்கத்தில் பலரும் ஜோடியை தேடி தாய்லாந்துக்கு போவாங்க. ஒருத்தர் நம்ம விக்னேஷ் சிவன் ஜோடியோட தாய்லாந்து போயிருக்கிறாரு, அதுவும் ஹனிமூன் ட்ரிப்பா. அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, கோடம்பாக்கத்தில் ஷூட்டிங்கே தாய்லாந்து வைக்க சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. பத்திரிகையாளர் கண்ணோட்டத்தோடே நீ பாக்குற, என்னை பொறுத்த அளவுக்கு இந்த விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எல்லா சினிமாக்காரர்களுடைய திருமணம் மாதிரி இல்லாம வித்தியாசமா சிவன் வித்தியாசமாகவும் யோசிச்சாப்புல, அதே நேரத்தோடைய நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பாரம்பரிய முறை இதெல்லாம் விட்டு கொடுக்காம அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா. நீங்கள் நயன்தாரா வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ஒரு நடிகை. ஆமா. ஆனால் அந்த நடிகை கூட வந்து கணவன் பின்னாடி வர்ற மனைவி கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளாயிடுச்சு. அது நடிகை நடிகருங்கிறப்ப வரும். தம்பதி எல்லாருமே எடுத்துப்பாங்கல்ல. அதே மாதிரி கூட இப்போ வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு, நயன்தாராவுடைய கிளாஸ்மேட்டு அவங்க நயன்தாரா வீட்டுக்கு இப்போ விருந்துக்கு போனாங்கல்ல கல்யாணம். ஆமாம். அவங்க அப்பா மாட்ட ஆசீர்வாதம். அங்கே கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட வந்து வாழ்த்திருக்காங்க. அது கிளாஸ்மேட்டோடைய ஒரு பொண்ணு வந்து ஆண்டி ஆண்டின்னு பேசியிருக்கு நயன்தாராவை. அது இல்லைம்மா, ஆண்டின்னு கூப்பிடாத, அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு நயன்தாரா சொன்னதா, அதை ஒரு பெரிய இஷ்யூவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஆர்டிஸ்ட் ஏஜ் வந்து இன்னைக்கு வந்து கல்யாணம் 50 வயசுல கூட நடக்குது. ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து 22-24 கல்யாணம் நடக்கிறதெல்லாம் இல்லை, தள்ளி போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் பிஸியாக இருந்தாங்க, தள்ளி போச்சு, இப்போ பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல. என்னோட விஷயம் அதெல்லாம் இல்லை. போயிட்டு இருக்கு. என்ன என்ன, இப்போ எல்லாரும் ஜோடி தேடி போகிற தாய்லாந்துக்கு, பாங்காக்கு. அதாவது பாங்காக்கு தாய்லாந்துக்கு வந்து வெறும் பேச்சுலர்ஸ் மட்டும்தான் போவாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, அங்கே கல்யாணம் பண்ண நியூ கப்புள்ஸ் போவாங்க. என்ன விசேஷம் அப்படிங்க? தாய்லாந்தில் ஒரு 3 நகரங்கள் இருக்கு. ஆமாம், பட்டாயா, அது பாங்காக்கு, பட்டாயா, இன்னும் ஒரு ஹனிமூன் பிளேஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஹனிமூன் போவாங்க. அந்த ஹனிமூன் போகிறதுக்கு அது வந்து சிறந்த இடங்கள், உகந்த இடங்கள். ஓ, ஏன் பாங்காக்கில் என்ன, தாய்லாந்தில் என்னென்னா சாப்பாடு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஓ, தாய் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாய் ஃபுட்டு வந்து அங்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் புது மன தம்பதிகள், புது தம்பதிகள்லாம் சில இல்லற விஷயங்களை வந்து யாருக்கிட்டையும் கேட்க முடியாது, யாருக்கிட்டையும் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு அங்கே ஷோ இருக்கு. ஓ, நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இல்லற விஷயங்களை கத்துக்கிறதுக்காக போயிருக்காங்களா? அது எனக்கு தெரியாது. அங்கே ஷோ இருக்கு. ஓ, அந்த ஷோக்களையும் பார்த்துட்டு வருவாங்க. ஆமாம், அந்த ஒரு 2-3 ஷோ இருக்கு. அந்த மாதிரி ஷோக்களை கண்டு கழித்து இந்த தாய் ஃபுட்ஸை உண்டு மகிழ்ந்து வர்றதுக்காக தான் கூப்பிட்டு போயிருக்காருங்கிறீங்க. கடற்கரையில் சில கேம்ஸ் இருக்கு. ஓ, கடற்கரையை ஒட்டிய ஹோட்டல்ஸ் இருக்கு. அப்புறம் கப்பல்லையும் சில இதில் ஒரு படத்தில் வந்து விஜய் வந்து பங்கி ஜம்ப் பண்ணுவார்ல. ஆமாம் 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 ஆமாம். அது வேர்ல்டுலேயே 2 இடத்துல தான் இருந்தது. இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கு. முன்னாடி வந்து பிரான்ஸ்லேயே எங்கேயோ இருந்தது, அடுத்து வந்து பேங்காக்ல பட்டாயாவில் இருந்தது.
இப்போ அந்த பங்கி ஜம்பா எல்லாரும் போய் அதில் ஏறி குதிப்பாங்க. அது ஒரு சாகசமான ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அங்கே கூட்டு போயிருக்காருங்கிறீங்க. ஆமாம், ஓகே. மணமக்கள் வந்து தெரி, இப்போ இவரு போய் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது, அவங்க வந்து இவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ரெண்டு பேரும் என்ன கற்றுக்கிற லெவலில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம் தான். அது இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது உண்மைதான். அறுபத்தி கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆமாம், 64 கலைகளும் தெரிந்தவனே கிடையாதுங்கிறது தானே நம்ம சாஸ்திரமே சொல்லியிருக்குது. அந்த 64 கலைகளும் நீ அங்கே கற்றுக்கலாம், கற்றுக்கலாம்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்க கூடம்பாக்கமே ஷூட்டிங் அங்க வச்சுக்கோங்க, இங்கே வச்சிங்கன்னா முன்னாடி அந்த கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு ட்ரிப் அடிச்சிருவாங்க, வருவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த நியூ கப்புள்ஸ் வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கலாம். போனீங்கன்னா அந்த நியூ கப்புள்ஸ் தான் நிறையா உட்காந்துருப்பாங்க. அதான் அதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்ல போனால் ஃபேமிலியோடய உட்காந்துருக்காங்க, அப்பா அம்மா நியூ கப்புள்ஸ் எல்லாருமே எல்லாருமே பாடம் படிக்க உட்காந்து அதை பார்த்துருக்காங்க. சரிண்ணா, அது சொல்கிற அளவுக்கான விஷயம் இல்லைங்கிறதுனால நான் மேலோட்டமாக சொல்கிறேன். சொல்கிறீங்க, அவ்வளவு அது வந்து ட்ரிபிள்எக்ஸ் சமாச்சாரம் தான். ஆனால் அது வந்து ஒரு ரசனையாக இருக்கும், ரசனையாக இருக்கும், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். வேர்ல்டுலேயே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து தாய்லாந்தில் தான் பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதே அதே நேரத்தில் மசாஜ்கள் பண்ணிக்கலாம், ஓ லெக் மசாஜ், பாடி மசாஜ், இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கும் அங்கே வந்து வசதிகள் இருக்கும். இது வேர்ல்டுலேயே இது வந்து அங்கே தான் நல்லா இருக்கும். போயிருக்கலாம் மேபி. ஓகே, இப்போ இந்த புதுமண தம்பதியை பத்தி பேசிட்டோம், அவங்களுடைய ஹனிமூன் டூர் ட்ரிப் எதுக்குன்றதையும் ஓரளவு யூகமா சொல்லிட்டீங்க, தாய்லாந்துக்கு எதுக்குங்கிறதையும் மேபி இருக்கலாம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.